பையன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா ஹோட்டல் பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த டைம்ல அது ஒரு பெரிய இஷ்யூன்னு நினைச்சு அதை விட்டுட்டு நான் வந்து சென்னை கிளம்பி வந்தேன். ஸோ அப்ப என்னோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4500 ரூபா. ஸோ அன்னைக்கு 2007ல அன்னைக்கு எங்களோட ஹோட்டல்ல ஒர்க் பண்ண சப்ளையரோட என்னோட சேலரி கம்மி. 15,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல 25,000 அப்படின்னா அது நெக்ஸ்ட் மந்த் 25,000 அவ்வளவுதான் முடிஞ்சு லைஃப் செட்டில்ரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸோ என்னோட ஐடி கார்டையும் லேப்டாப்பையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மினிட் அந்த பில்டிங் விட்டு நான் வெளில வந்தேன். ஐடியாவை பிஸ்னஸாக மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை என்டர்பிரனர் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருக்கணும்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல ஏதாவது லோன் வச்சிருந்தீங்கன்னா அந்த இஷ்யூ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஹலோ, மைசெல் சசிகுமார் சந்திரன், சிஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அம்ஷன் கோ. நான் பிறந்தது சென்னையில். ஸோ வளர்ந்தது ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சது மயிலாடுதுறையில். என்னோட சைல்ட்ஹுட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பையன்கிட்ட பையனுக்கு அவங்க அப்பா கிட்டே கிடைக்க வேண்டிய ஒரு எந்த விஷயமும் எனக்கு கிடைக்கல. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஈஸ் அ பிஸ்னஸ் மேன். ஆல்மோஸ்ட் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே 90% ஆஃப் பீப்புள் வந்து கல்லால் காசு வாங்கி போடுற ஃபேமிலி தான். பட் ஸ்டில் எங்கள் அம்மா வந்து ஃபினான்ஷியலாக நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க என்னையும் என்னோடய சிஸ்டரையும் படிக்க வைக்கிறதுக்காக. ஸோ அதனால் அவங்க எப்போவுமே அங்கே எங்களோட தாத்தா கிட்ட மாமா கிட்ட சித்திக்கிட்ட ஸோ இவங்ககிட்ட ஃபினான்ஷியலாக ஹெல்ப் கேட்டு தான் ஸ்டார்டிங் எல்கேஜியில் எங்கள் தாத்தா ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் படிச்சுக்க கூட முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டடீஸ்லேயும் நான் வந்து பயங்கர ஷைனான ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. 6th வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தது. பட் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் வந்து ஸோ எங்கள் அம்மா படுற கஷ்டம், ஸோ படிக்க வைக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன், ஸோ அந்த படிப்பு மட்டும்தான் அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரணுன்றது அவங்க அந்த டைமில் நம்பின ஒரு விஷயம்தான் என்ன வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ட்ரிகரிங் ஃபேக்டராக அந்த டைமில் இருந்தது. ஸோ அதை வந்து அதை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு டீசன்ட் ஸ்கோரோட ஒரு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஒரு என்னோடய ஊரில் இருக்கிற ஒரு ஏவிசி காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே 1-5 தான் காலேஜ். அந்த ரெஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ அப்போது என்னோட பெரியப்பாவோட ஹோட்டலை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு 5:00 காலேஜ் முடியுதுன்னா 5:30 வந்து ஹோட்டலுக்கு போயிடுவேன். ஸோ 5:30 ஹோட்டல் போனோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1-1:30 ஆகும் அது முடிக்கிறதுக்கு. தென் அகெயின் நெக்ஸ்ட் டே. ஸோ அன்றைக்கு நெக்ஸ்ட் டே தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு தென் அகெயின் காலேஜ் போகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% டைம் வந்து நான் காலேஜுக்கு சீக்கிரமாக போனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி லேட் ஸ்டூடெண்ட்டாக தான் நான் போவேன். பிகாஸ் இந்த டைமில் எல்லாத்தையும் நான் அந்த ஓக்குக்கு தேவையான ஹோட்டலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுட்டு நான் போகிறேன். ஸோ திரும்ப இதே மாதிரி வருவேன். ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் என்னோட 3 இயர்ஸோட லைஃப் வந்து இதான் என்னோடய ருட்டீன். ஸோ அந்த டைமில் ஸோ லவ் வேறு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஹோட்டல் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த டைமில் அது ஒரு பெரிய இஷ்யூன்னு நினச்சி அதை விட்டுட்டு நான் வந்து சென்னை கிளம்பி வந்தேன். ஸோ இன்கேஸ் நான் அங்கே இருந்திருந்தால் கூட இன்னைக்கு கண்டிப்பாக என்னால் ஒரு அட்லீஸ்ட் 3-4 ஹோட்டல்ஸாக என்னால் கொண்டு வந்துருக்க முடியும், க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் அப்போ உள்ள மைண்ட் செட் என்னவாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து கரெக்ட் கிடையாது, நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணி எயின் பண்ணால் தான் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஸ்டஃபாக இருக்கும்னு நினச்சி ஐ ஜாயின்ட் ஒன் ஆர்கனைசேஷன் பை 2007. ஸோ அப்போ என்னோடய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4,500 ரூபா. ஸோ அன்னைக்கு 2007 அன்றைக்கி எங்களோட ஹோட்டலில் ஒர்க் பண்ண சப்ளையரோட என்னோடய சேலரி கம்மி. பட் ஒரே விஷயம் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3P சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது பையன் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறான், ஸோ இதுவாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கேக்க நல்லா இருந்தது. ஸோ அந்த கேக்க நல்லா இருக்குன்ற ஒரே விஷயத்துக்காக வந்து அந்த ஒரு என்டர்பிரினர் சைடில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அசட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயம் எல்லாமே மறைச்சிருச்சு. எது மறைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பையன் இங்கே இருக்கான், இது பண்ணுறான், இது ஒர்க் பண்ணுறான், சென்னையில் இருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து ஸோ அந்த ஜேர்னி நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். அது அந்த ப்ரொஃபஷன் எனக்கு பிடிச்சிருந்ததுனால மோஸ்ட்லி எனக்கு வந்து பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ப்ரொஃபஷன் அது எனக்கு கொடுத்ததுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ கண்டினியூ பண்ணி ஜஸ்ட் 2 இயர்ஸில் வந்து அட் ஏஜ் ஆஃப் 23 வந்து ஐ காட் மேரிட். ஸோ ஈவன் லவ் மேரேஜ்ன்றதுனால இன்டர் ரிலீஜியன் மேரேஜ்ன்றதுனால வி ஸ்ட்ரகிள் அ லாட் பர்சனலாகவும் சரி. ஸோ இந்த டைமில் வந்து ஐ ஹேட் அ சேலஞ்ச் பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி. நான் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் மேலே போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஃபினான்ஷியலாக மேலே போகணுன்னா நான் என்ன பண்ணுவோம், ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருந்தது. ஏன்னா பிஎஸ்சி முடிச்சோன்னே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி 2 இயர்ஸில் ஐ காட் மேரிட். ஸோ மேரேஜ் லைஃப்பில் ஸோ இது வரைக்கும் சைல்டுஹுட்லேருந்து எங்கள் அம்மா வந்து ஃபினான்ஷியலாக மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு பண்ணி பார்த்து பார்த்து ஃபினான்ஷியலாக இதுக்கப்புறம் யாருக்குமே ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் வந்து ஒன்ஸ் நான் ஜாப் ஜாயின் பண்ணணுன்னு நான் முடிவெடுத்த ஒரு விஷயம். ஸோ அதனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் நான் ஃபினான்ஷியலாக யாருக்கையும் ஹெல்ப் கேட்க முடியல, நான் கேட்கவும் கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தோம் ரெண்டு பேருமே, நானும் சரி என்னோட ஒய்ஃபும் சரி.
ஸோ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த டைம்ல, ஸோ மேரேஜ் ஆகிற 1 இயர்ல என்னோட அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ அப்போ இன்னும் என்னோட ஃபேமிலி, என்னோட அக்காவும் சரி, என்னோட அம்மாவையும் எல்லாரும் ஒரே இடத்துல பார்க்க வேண்டியதாக போச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிருச்சு. ஸோ இந்த பேரலல அந்த டைம்ல யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து எம்டெக் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அப்பா இருந்து ஒரு வாரத்தில் நான் வந்து எம்டெக் ஜாயின் பண்ணேன். ஸோ பேரலல ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம்ல அதை படிக்கவும் ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து நான் யோசிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேலரி கெரியர் ஸ்டார்ட் பண்ணது 4500 ரூபா, ஒரு 5000 ரூபா கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதுவும் கிடைச்சிது. ஸோ 5000 ரூபாயிலிருந்து ஒரு 10000 ரூபா சேலரி இருந்தால் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுவும் கிடைச்சிது. ஸோ 10,000 ரவுண்டாக 20,000 இருந்தால் லைஃப் செட்டில் அப்படின்னு நினைச்சேன், அதுவும் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் எம்டெக் முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல ப்ரொஃபஷன் கிடைக்கும் போது 25,000 சேலரி, 15,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல 25,000 அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் மந்த் 25,000 ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு லைஃப் செட்டில்ரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸோ என்ன பெருசாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஆன புதுசில் வீட்டில் உட்காரது சேர் கூட இருக்காது, டிவி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ ரெண்டு டம்ளர் 4 பிளேட்டு தான் இருக்கும். அப்புறமா சேர் வாங்கினோம், ஸோ டிவி இல்லை டிவி வாங்கினோம். ஸோ இந்த சேர் வந்து அப்படியே சோஃபாவாக மாறிச்சு, அந்த டிவிங்கிற சாதாரண டிவி வந்து எல்சிடியாக மாறிச்சு, எல்சிடி இன்னைக்கு எல்இடியாக மாறி இருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் தான் தவிர, ஸோ பைக் இல்லை அவன் பைக் ஆச்சு. ஸோ பைக் வந்து கடைசியாக ஒரு கார். ஸோ இவ்வளோ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது என்னோட ப்ரொஃபஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த எம்ப்ளாயி அந்த ஜேர்னியில். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ ஸ்பெண்ட் 12 இயர்ஸ் ஆஃப் டைம். ஓகே, ஸோ 12 இயர்ஸில் பெருசாக அவன் லைஃப்பில் என்னப்பா சேஞ்ச் ஆச்சுன்னு யாராவது கேட்டாங்கன்னா இவ்வளோ தான் சேஞ்ச் ஆச்சு. ஸோ 1 BHK 2 BHK ஆச்சு, அவ்வளோதான். ஸோ இது வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் நடக்கலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கனைசேஷனில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சிது. ஸோ என்னோட பொட்டன்ஷியலை வெளியில் கொண்டு வரதுக்கான எல்லா ஸ்பேஸுமே எனக்கு இருந்தது. ஓகே, ஸோ இன் பர்டிகுலர் சொல்லணும்னா, ஐ ரியலி அட்மைர்ட் ஃப்ரம் மை பாஸ், எக்ஸ் பாஸ். ஓகே, ஸோ அவர் நிறைய எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. பட் ஒன் ஃபைன் டே ஐ மெட் ஒன் ஆக்சிடென்ட். ஓகே, எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆன் டியூட்டியில் அந்த ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்ட் பண்ணி போன இடத்துல ஐ மெட் ஒன் ஆக்சிடென்ட். ஸோ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு 40 டேஸ் வந்து நான் வந்து பெட் ரிட்டன் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த 40 டேஸ் என்னால் அந்த ஆர்கனைசேஷன் போக முடியல. ஸோ லீவ் போட வேண்டியதாக போச்சு. ஸோ என்னுடைய 12 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து எவர் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அவ்வளோ பெரிய லீவ் போகிறது அப்போ தான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த 40 டேஸில் என்னோட மைண்டில் நிறைய ஓடிட்டே இருந்தது. ஸோ நமக்கே அப்படி நடந்தது, ஒரு செகண்ட் நம்ம லேட்டாக போயிருந்தா, ஸோ ஒரு செகண்ட் நம்ம சீக்கிரமாக போயிருந்தா மேபி அந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் ஆயிருக்குமோ, ஸோ இந்த கை வந்து தப்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப திரும்ப திரும்பி நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே நிறைய ஓடிட்டே இருந்தது. நெகட்டிவாக நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். நெகட்டிவ் யோசிக்க ஆரம்பித்த மாதிரி நான் வந்து, ஸோ அதுக்கப்புறம் என்னோட வெல்விஷஸ் எல்லாமே என்ன சுற்றி இருக்கவங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, ஸோ இதை நல்லாத்துக்கு நினச்சிக்கோங்க அப்படின்ற நிறைய வெல்விஷஸ் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 40 டேஸ் என்ன பண்ணேன் அப்படின்னா, புதுசாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வர ஆரம்பித்தேன். ஸோ என்னோட பெட்ரூமில் வந்து செவத்தில் சாட் ஓட்டி இது வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். ஓகே, ஸோ என்னெல்லாம் ஐடியாஸ் வந்திருக்கு, என்னெல்லாம் வந்து புது ஐடியா வந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இந்த 40 டேஸ் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ பெட்லேயே இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் எழுத ஆரம்பித்தேன். ஸோ டெய்லி எழுத ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். டைரி எழுதுற பழக்கம் எனக்கு கிடையாது. ஸோ சார்ட்டில் என்னெல்லாம் எழுத ஆரம்பிக்கும் போது எழுதிக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி ரீஜாயின் பண்ண போகிறேன். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு பாஸை நான் இன்ஸ்பைர் பண்ணியிருந்தனோ, நீங்கள் தான் சார் எல்லாமே எனக்கு அப்படின்ற நான் என்னோட ஃபுல் எஃபர்ட் 100% 200% வந்து நான் அந்த ஆர்கனைசேஷனுக்காக நான் வந்து என்னோட எஃபோர்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பாஷ் படிச்சு கடைசி வரைக்கும் பார்க்கல. பட் அன்றைக்கி நைட்டு, அன்றைக்கி ஈவினிங் வந்து நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தி அசோசியேட்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 hours என்னை மட்டும் அவர் திட்டிருப்பார் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஃபெல் ரியலி பேட். ஸோ என்னன்னா, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம், ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்கேன், நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம், என்னோட அஜெண்டாவில் இல்லாத விஷயங்கள்லாம் அப்பார்ட் ஃப்ரம் அஜெண்டா நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனிச்சு. ஐ அஷேம் ஃபார் ரெக்ரூட்டிங் யூ. ஸோ நான் வைக்கப்படுறேன் உன்னை வந்து வேலைக்கு எடுத்ததுக்கு அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு விஷயம் வந்து பயங்கர ஹர்ட் ஆச்சு. ஸோ அந்த தட் மூமெண்ட் ஐ டிசைடட் திஸ் இஸ் நாட் மை பிளேஸ். ஓகே, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. ஸோ ஐ ரிசைன் ஃப்ரம் தட் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரே ஆர்கனைசேஷனில் என் கெரியரை ஆரம்பித்து ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு உள்ள ஜாயின் பண்ணி ஆரம்பித்து ஒரு 11 இயர்ஸ் ஒரே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து வெளியில் வரணும்னு யோசிச்ச ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வார்த்தை தான், ஐ அஷேம் ஃபார் ரெக்ரூட்டிங் யூ. ஸோ இந்த ஒரு வார்த்தை இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தி அசோசியேட். ஸோ ஐ ரிசைன்ட். ஸோ ரிசைன் பண்ணும்போது நிறைய பேர் பேசினாங்க, இருங்க போக வேண்டாங்க, பட் ஐ டிசைடட் இல்லை சார் நான் போகிறேன்.
ரீசெண்ட் மினிட் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து 2 மந்த்ஸ் எதுவுமே பண்ணல. ஐடியாவில் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல நெக்ஸ்ட்டு. ஸோ பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா இல்லை ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஐ காட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு கார்பரேட்லேருந்து வந்தது. ஸோ நல்ல ஜாப், நல்ல ப்ரொஃபைல், நல்ல சேலரி டூ. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சேலரியோட ஆல்மோஸ்ட் டபுள் சேலரி. ஸோ எவ்ரி திங் இஸ் குட். ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1 இயர் நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 1 இயர் இப்படியே போயிருக்கோம். ஸோ சடனாக ஐ காட் ஒன் மெயில் ஃப்ரம் மை ஹெச்ஆர் எக்ஸ்ஹெச்ஆர் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போகிறேன், பேசுகிறேன். பேசும்போது வாட்ஸ் சி வாட் ஹேப்பன் திஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின் ஈ ஆஸ்ட். அண்ட் ஐ செட் நத்திங் சார். இல்லையா, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இஸ் கெட்டிங் டவுன். நீங்கள் முன்னாடி மாதிரிலாம் இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது அப்படி. இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து செல்ஃப் அப்ரைசில் வந்து யூ பர்ஃபார்ம் வெல் ஃபார் த லாஸ்ட் 1 இயர், நல்ல 100% ஏபிடிபி, ஸோ ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் சொல்லி வெரி குட், யூ டன் அ குட் ஜாப் அப்படின்லாம் என்னோட பாஸ் எக்ஸ் பாஸ் சொல்கிறாரு. பட் வித் இன் அ மேட்டர் ஆஃப் 1 வீக்கில் ஸோ ஹெச்ஆர் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இஸ் கெட்டிங் டவுனு, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்றாரு. ஸோ என்னால் அந்த ஒரு செகண்ட் என்ன யோசிக்கவும் முடியல, என்ன நடந்துட்டுருக்குனால யோசிக்க கூட முடியல. ஸோ அவர்கிட்டருந்து ஒரு விஷயம் வந்தது என்னென்னா, ஸோ வில் கிவ் 2 வீக்ஸ் டைம், ஸோ யூ ஹவ் டு பவுன்ஸ் பேக். 180 degree பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் காட்டணும் உங்களுடைய ப்ரொஃபைலில். டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டே அப்படின்றாரு. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல சார். ஸோ நான் திங்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் அப்படின்னு. நோ டைம், இப்போவே சொல்லுவோம் அப்படின்றாரு. ஸோ அந்த தட் மூமெண்ட் ஐ டிசைடட், என் மைண்ட்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம், ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு கேண்டிடேட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கெட்டிங் டவுன் சொல்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கணுமா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், நான் ஏன் 180 degree பர்ஃபார்மன்ஸ் உனக்கு நான் திருப்பி காமிக்கணும்? ஓகே, ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை எங்கே காமிக்கணும், எதுக்காக காமிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நான் சொன்ன ஒரு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ கோ தி செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டே அப்படின்னு சொன்னார். ஸோ என்னோட ஐடி கார்டையும் லேப்டாப்பையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மினிட் அந்த பில்டிங் விட்டு நான் வெளில வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப்கே தெரியும். ஸோ நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது. ஸோ ஷீ ஸ்டாப்ட், எதுவுமே பேசலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு நைட் வரைக்கும் எதுவுமே பேசல, சைலண்டாகவே இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தோணலை சரியா. பட் நான் அப்போ அன்றைக்கி யோசித்த ஒரு விஷயம் வந்து, இதுக்கப்புறமும் யாருக்கிட்டையுமே வந்து இப்போ எம்ப்ளாயை ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அப்போவே எனக்கு தோணிடுச்சு. பட் என்ன பண்ணலாம், எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ நான் கூகுளில் உட்காந்து எல்லா மாதிரியும் ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இந்த வேர்ல்ட் ஆர் இன் இந்தியா அப்படிலாம் சர்ச் பண்ணல. நான் பண்ண ஒரு விஷயம், அந்த 40 டேஸ் நான் பெட்ரூம்ல இருந்தப்போ என் ரூமில் என்னென்னலாம் எழுதி வச்சிருந்தோம் அந்த சாட்டில், ஸோ அது எல்லாமே உட்காந்து ஒரு 2 hours அந்த சாட்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ என்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் வச்சு என்னென்னா பண்ண முடியும் அப்படிங்கிற டிசைன் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ வித்தின் 2 டேஸில் ஐ லான்ச் மை வெஞ்சர், ஓன் வெஞ்சர். ஓகே, ஸோ அந்த டைமில் என்னோட ஒன் ஆஃப் தி எப்படி சொல்கிறது, ஸோ ஒன் ஆஃப் தி வெல் விஷர் அஸ் வெல் அஸ் ஒரு குட் ஹார்ட்டட் பர்சனே சொல்லலாம். அப்போ என்கிட்ட பிஸ்னஸ் கார்டு கூட நான் அடிக்கலை, என் கம்பெனி நேம் வைக்கல, எதுவுமே பண்ணல. சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணுறேன், நான் ஆண்டர்பிரனர் வளர்க்க போகிறேன் அவங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் பேசுகிறேன். அப்போ நான் பேச போகும்போது என்கிட்ட பிஸ்னஸ் கார்டு கிடையாது, கம்பெனி நேம் கிடையாது, நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன் எதுவுமே அவங்க கேட்கல. சசி உங்களை எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி 29th நான் ரிசைன் பண்ணுறேன், 31st நான் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறேன். ஓகே, வித்தவுட் எனி ஐடியா. ஓகே, பட் நாங்கள் லான்ச் பண்ணுறோம், ப்ரோக்ராம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஆண்டர்பிரனர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது, ஆல்ரெடி இட்ஸ் எ டைட்டில் இன்ஸ்டியூஷன். ஸோ ஆல்ரெடி அவங்க ஃபினான்ஷியலாக சேலஞ்சாக இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்க்கும்போது நான் ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் நான் கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என் மைண்டில் ஓடிட்டு இருந்தப்போ இவனை போயிட்டு நான் வந்து ஆண்டர்பிரனர் ஆகப்பா அப்படின்னு சொன்னால் வந்து லாஜிக்கலாக கரெக்டாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஃப்ரேம் பண்ண ஒரு விஷயம் வந்து, பிஸ்னஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது இல்லாமல் ஐடியாவை பிஸ்னஸாக மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் இந்த வேர்ல்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹைலி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டும் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் கால் இன்னோப்ரனர்ஸ், உன்னை இன்னோப்ரனர் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன சார் இன்னோப்ரனர், என்ன சார் அப்படின்னு ஒன்றும் இல்லை, நான் எப்படி ஐடியேட் பண்ண நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எப்படி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியர் பண்ண மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வா. ஸோ அந்த ஐடியாவை நம்ம வந்து பேட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்ன் லைசன்ஸ் பண்ணி அது மூலிமா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வி வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னோம். இட்ஸ் ரியலி ஒர்க்ட், நல்லா போச்சு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ உடனே நாங்கள் மை செல்ஃப் அண்ட் மை எக்ஸ் கொலீக் மிஸ்ஸஸ் சாய், ஸோ அவர் வந்து அப்போ அந்த டைமில் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் எனக்கும் சப்போர்ட் பண்ணார். ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் பேசி நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது மாதிரி நிறைய காலேஜ்க்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி பிளான் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 100 காலேஜ் போகிறோம், ஒரு காலேஜுக்கு 30 பேர், 30 100 3000. ஸோ 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், நான் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு பயங்கரமான ஸ்கெட்ச்லாம் போட்டோம். நாங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. பிகாஸ் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு அந்த டைமில் ஒரு 30-40 காலேஜஸ் அப்ரோச் பண்ணோம். சரி, இந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னோப்ரனர்ஸ் ஆக்கிறோம், நீங்கள் ஆண்டர்ப்ரனர் கூட இன்னோப்ரனர்ஸை எப்படி இனோவேட் பண்ணுறோம்னு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அது மூலிமா ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ண வைக்கிறது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜாக நாங்கள் போகிறோம். 99% அந்த காலேஜஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தப்பான காலேஜ்க்கு வந்துட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னோடய பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். டைம் 33 இயர்ஸ் ஓல்டு, பட் என் பார்க்க சின்ன பையமாக இருக்கிறதுனால போகிற இடத்துலலாம் நீ பார்க்கவே சின்ன பையமாக இருக்க, நீ எப்படி இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி நீ வந்து என்ன பண்ண சார்க்க போகிறேன்னு சொல்லி, இந்த ஒரு விஷயத்தினாலே எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 19% ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, நாங்கள் பிச் பண்ணுவோம். இன்னும் ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிச் பண்ணோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்டில் வருவாங்க, சார் நாங்கள் ரெடியாக இருப்போம் எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. காலேஜ் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ காலேஜ் ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா இன்டர்மீடியட் ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ வி ஸ்ட்ரகிள் அ லாட். கடைசியாக என்ன பண்ணுன்னு தெரியாமல், ஸோ ஓகே ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு, வி டார்கெட்டட் ஒன்லி டயர் 2 அண்ட் டயர் 3 காலேஜஸ் மட்டும் டார்கெட் பண்ணோம். ஸோ டார்கெட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரிஞ்சிக்கணும் லைஃப்பில் மேலே வரணும்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் ஃபினான்ஷியலாக சேலஞ்சாக இருந்ததுனால வி அப்ரோச் ஸ்டார்டட் அப்ரோச்சிங் இன்வெஸ்டர்ஸ். ஓகே சார், நான் இந்த மாதிரி ஒன்று கான்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், சிஸ் கான்செப்ட் இஸ் நியூ, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் ஃப்ரீயாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அவங்க மூலமா ஜென்ரேட் பண்ணுற ஐடியாஸை வி ஹாவ் கிளைம்ஸ் டு வி செல் தோஸ் ஐடியா. ஸோ ஃபினான்ஷியலாக பெனிஃபிட் வரும்போது வில் வி வில் ஹாவ் அ தட் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் சார்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் போயிடும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினியாக தான் இருந்தது. நிறைய பேர் டேரக்டாக நோன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அது முக்கியமாக ஒருத்தர் வந்து இப்போ வரைக்கும் மைண்டில் இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள மாற்றி நான் என்ன பண்ண போகிறேன், அவங்கள அப்படியே விட்டுற அவங்க அப்படியே இருக்கும். ஸோ தேர் ஆல் மேட் ஃபார் தட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். தட் மீன்ஸ் வாட், ஃபினான்ஷியலாக சேலஞ்சாக இருக்கிறவனுக்கு ஒரு 8000 சம்பளம் இருந்தால் போத்தாது அவனுக்கு. ஸோ அவன் லைஃப் அவன் பார்த்துக்க மாட்டான். ஸோ திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் இன்வெஸ்டர். லைக் ஃபினான்ஷியலி ஸோ ஹைலி சோஃபிஸ்டிகேட்டட் ஒரு கை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சேலஞ்சாக இருக்கிற ஒரு ஒரு பசங்களை பார்த்தோம், ஒரு பீப்புளை பார்த்தோம், அவங்களுடைய மைண்ட் செட் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் நிறைய பீப்புளை வந்து நம்ம இன்னொரு ப்ரொடக்ஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி, என் ஒய்ஃப் கிட்ட நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன், நான் ஒரு ஓனாக வச்சு ஸ்டார்ட் பண்ண, நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் ஏற்கனவே இருக்கிற லோனெல்லாம் அடைச்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ என்ன வேணால் ஸ்டார்ட் பண்ணு, இதுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னோடய ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் எடுத்து சேர்த்து போட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு விஷயம், என்கிட்ட ஏற்கனவே இருந்த பேங்க் லோன்ஸும் க்ளோஸ் பண்ணேன். ஸோ யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை என்டர்பிரனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருக்கணும்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் ஏதாவது லோன் வச்சிருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். யூ ஹாவ் அ மோர் ஃப்ரீடம் டு திங்க் சம்திங் நியூ அண்ட் எக்ஸிக்யூட் சம்திங் நியூ. ஸோ அப்படி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. ஸோ நான் அதை பண்ணேன். ஸோ என்னோடய கம்பெனியோட ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லோன் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 1st தேதியெல்லாம் யாரும் என் வீட்டு வாசலில் வந்து, சார் நீங்கள் லோன் ப்ரீபேர் பண்ணணும்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ எனக்கு மைண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுன்றதுல மோர் கிளாரிட்டியாக இருந்தேன். ஸோ கையில் சுத்தமாக காசு கிடையாது. ஸோ எனக்கு அந்த காலேஜ் முடிச்சு நான் இந்த ஜேர்னிக்கு வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் ஃபினான்ஷியல் ஹெல்ப் இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்டது கிடையாது. ஸோ அதனால் யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் வந்து குமுலேட் பண்ணி, யாரையுமே அந்த டைமில் ரெக்ரூட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், எல்லாம் ஓகே நான் தான் பண்ணேன். ஸோ வெப்சைட் டிசைன் பண்ணலாம் ஆரம்பிச்சு, கண்டென்ட் எழுதுனதுலேருந்து டீச் பண்ண, காலைல 8 மணி நிற்க ஆரம்பிச்சுன்னா ஈவினிங் 3-4 o'clock நான் மட்டுமே கிளாஸ் எடுப்பேன். ஸோ எல்லாமே நான் தான் பண்ணேன், சிங்கிள் ஹேண்டடாக எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணோம். ஸோ பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அப்கமிங் இந்த பட்டிங் கம்பெனிஸுமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாங்கிறத வந்து நாங்கள் பிஃபோர் த லாக்டவுனே ட்ரை பண்ணோம். பிகாஸ் என்கிட்ட காசு கிடையாது ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஸோ காசு கிடையாது ஆஃபீஸாக என்ன பண்ணோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே, இந்த பேண்டமிக் முன்னாடியே ஆல்மோஸ்ட் 6 months முன்னாடியே வந்து வி ஸ்டார்டட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே, ஸோ நாங்கள் ஒர்க் ஆஃபீஸ் போடல. ஸோ கால் பண்ணுவாங்க ஒரு கிளைண்ட்டு,
சார் எங்க சார் உங்க ஆஃபீஸ் இருக்கு வரலாமா அப்படின்னு. சார் ஆஃபீஸ் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு சொல்லும் போது, இதனாலேயே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வராமே போனாங்க. அதனாலே நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய லாஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ ஸ்டில் பட் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் வி ஃபெல் ஸோ ஹாப்பி தட் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் அண்ட் பிகம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட். ஸோ இப்போது இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் ரீச் பண்ண பீப்புளை விட லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் வி ரீச் 10,000 ப்ளஸ் பீப்புள் டு கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் மட்டும் பார்த்தாது. ஸோ இந்தியாவில் ஆஸ் ஆஃப் நோ இந்த பேட்டர்னிங்கோட ஸ்டெஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஆல்மோஸ்ட் ஒன்லி 70,000 அப்ளிகேஷன் தான் பேட்டர்ன் ஃபெயில் இருக்குன்னு இந்தியாவில். ஸோ நாங்கள் அவேர்னஸ் ஒரு சைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெண்டாவது சைடு வந்து ஏன் வந்து அவேர்னஸ் ஒன்று அவேர்னஸ் இல்லை, ரெண்டாவது அவேர்னஸ் இருக்கிற பீப்புள் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, ஏன்னா அஃபோர்டபுள் கிடையாது. ஸோ வி டிசைடட் தட் அஃபோர்டபுளாக கொடுத்தா கண்டிப்பாக இன்வென்டர்ஸ் இன்னோவேட்டர்ஸ் நிறையா இருக்காங்க, ரா இன்வென்டர்ஸ் இந்த ரூரல் ஏரியாஸ் எஸ்லஸ் தி பீப்புள் ஃப்ரம் எந்த பாஷ் ஏரியாவில் இல்லாமல் கூட நிறைய இன்வென்டர்ஸ் இன்னோவேட்டர்ஸ் இருக்காங்கிறத நாங்கள் ஐடென்டி மட்டும் தான் என்ன பண்ணோம்னா வி இன்ட்ரடியூஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்டப் பிகாஸ் எங்களோட காசு எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணோம். சேலரி கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, தனியாக ஆஃபீஸ் கிடையாது, ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாதுன்ற போது வந்து உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதை வந்து நாங்கள் டேரெக்டாக கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு அவங்களோட செலவு கம்மியாச்சு ஆப்வியஸாக. ஸோ அது மோர் அஃபோர்டபுள் ஆனதுனால எவ்ரி ஒன் ஸ்டார்டட் கம்மிங். ஸோ இந்த ஒன் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி ஷார்ட். ஸோ நிறைய பேரோட ஆண்டர்பிரனருடைய ஹையர் பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நிறைய ஸ்டோரி கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, 1 crore ஆரம்பித்தேன், நீங்கள் 1 crore சம்பாதிச்சிட்டேன், லாஸ்ட் ஃபினான்ஷியல் டேர்ன் ஒரு எனக்கு வந்து 50 crore அப்படின்னு. ஸோ பர்சனலாக என்னோட இன்டென்ஷன் என்னன்னா என்னோட ஹையர் பர்பஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் மணி மேக்கிங். ஓகே, என்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் ஒன்லி அபவுட் மணி மேக்கிங். ஸோ அதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல ஆஸ் எ எம்ப்ளாயியாக உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெகக்னேஷன் இல்லை. ஓகே, ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஃப்ராக்சர் 40 நாள் வரல, அதனால அவன் மூளை ஒன்றும் எதுவும் மங்கி போகிறது கிடையாது, பட் ஸ்டில் அவங்க உங்களுடைய அந்த வேல்யூ கம்மியாகுது. ஸோ இந்த விஷயங்கள் தாண்டி நீங்கள் நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் அபவுட் ஒன்லி மணி மேக்கிங், அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணதை விட நிறைய குட் ஹார்டட் பீப்புள், குட் ஹார்டட் கிளைண்ட்ஸை வந்து நாங்கள் அக்வேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1.5 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் வி ஏர்ன் 300+ கிளைண்ட்ஸ் நாட் ஒன்லி இந்தியா பிளஸ் அவுட்சைட் இந்தியா டூ. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வச்சது கல்ச்சர் ஆஃப் பேட்டன்டிங், ஸோ ஃப்ரீ ஃபண்டிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் எங்களாலே இப்போ வந்து நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வரவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுற அளவுக்கு இந்த 1.5 இயர்ஸ் க்ரோத் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவல். ஃபார் பட்டிங் என்டர்பிரினர்ஸ் அண்ட் அப்கமிங் என்டர்பிரினர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் மணி அட் யூர் இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் எந்த ஒரு ரீசனுக்காகவும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணனா எனக்கு 30 rupees ப்ராஃபிட் வரும்ன்ற இடத்துல ஜஸ்ட் ஸ்பெண்ட் 10 rupees டு கெட் 10 rupees ப்ராஃபிட். அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இனிஷியல் ஸ்டேஜில் செலவு பண்ணாமல் இருக்கிறது தான் ப்ராஃபிட். ரேதர் யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் டு கெட் குட் பீப்புள் டு யுவர் டீம். ஸோ எங்களோட வெஞ்சரில் இனிஷியல் ஸ்டேஜ் நாங்கள் அந்த விஷயத்தை பண்ணோம். ஸோ லக்கிலி வி காட் குட் பீப்பிள் வித் குட் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ல போனால் இருக்கிற எல்லாருமே மோர் தென் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதனால எங்களால் எங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ஒரு ஐஃபியான ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸை கொடுக்க முடியாட்டாலும் த்ரோ அவர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் மூலிமா ஸோ வி கேன் கிரியேட் வார் ஃபேக்டரிஷன் எவ்ரி டைம். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு கெட் மோர் பீப்புள் இன் ஆஸ் அ கஸ்டமர் தஸ் கஸ்டமர் டர்ன் டு பிகம் அ கிளைண்ட் எங்களுக்கு அமைஞ்சாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுற யாருமே இந்த ஜேர்னியில் என்டர்பிரினர் ஜேர்னியில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரான்சிஷன் ஃபேஸில் இருக்கிற பீப்புள் லைக் எம்ப்ளாயிலேருந்து எம்ப்ளாயர் ஆகலாமா வேணாமா, இப்போ ஆகலாமா இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆகலாமா. ஸோ இந்த ட்ரான்சிஷன் ஃபேஸில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் சரி, 24/7 இருந்தாலும் சரி, ஹைலி டெடிக்கேட்டட் ஹைலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தால் கூட அட் எண்ட் ஆஃப் த டே ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் இட் ஜஸ்ட் எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயி, அவ்வளோதான். ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் மோர் தென் தட். மை பர்ஸ்பெக்டிவ் யூ தாட் ப்ராசஸ் வில் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ ப்ளீஸ் கான்சியஸ்லி டெடிக்கேட்டடாக ஒரு ஐடியாவை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஃபெயிலியதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் யுவர் ஐடியா. ஸோ ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். So finally, make your own story that everyone should remember forever. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.